ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வாக்கிங் பாருங்கள். என்ட்ரன்ஸு ஒரு பெரிய மரம் இருக்குது, அங்கே எல்லா பறவைகளும் இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை இப்போ வந்து 5:30 மணி, மயில் கத்துது. என்ட்ரன்ஸில் மயில் கத்து, மயில் இருக்கிற இடத்துலலாம் கத்தும். என்ட்ரன்ஸில் இருட்டாக தான் இருக்குது, ஏன்னா 5:30 தான் ஆகுது. ஏதோ 1-2 பேர் வந்து போவாங்க. எனக்கு வரத்துக்கே அவ்வளோ பயம், மெயின் ரோட்டுக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நாய் இருந்தது, பயந்து தான் வந்தேன். இப்போ வந்து 1-2 பேர் இருக்காங்க, பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, பில்டிங் மொட்டமாலேருந்து பார்த்தா தெரியும், மொட்டமாலுக்கே நான் போகிறது இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பில்டிங். மயில் பாருங்க, மயிலோட சத்தம். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கமே வராது. இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறேன், ராத்திரி தூங்குறவோ காலையில் தான் வந்து முழிக்கிறேன். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறேன். பாருங்க இத்தனை பேர் ஓடுறாங்க, பாருங்க ஜாக்கிங் போடுறாங்க. இப்போ நான் போனேன்னா 5:30 போனேன்னா 6:30 வந்துடுவேன். இப்போ 6:30 தான் எழுந்திருப்பேன். கரெக்டாக அந்த டைத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு லஞ்சு பண்ணணும், சரியாக இருக்கும். நைட்டு வந்து மழை வந்து பெஞ்சிருக்கு, லேசாக குளிருது அப்படின்னு வச்சேங்க. அப்புறம் நைட்டு மழை பெஞ்சிருக்கு. ரோடெல்லாம் ஈரமாக இருக்கு. குளிருது லேசாக. இவ்வளோ பறவைகள் சத்தம் கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கு. என்ன ராத்திரி மழை பெஞ்சினால பறவைகளை காணும். பறவைகள் சத்தம் கேட்கும் இவ்வளோ அமைதியாக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நைட்டு மழை பெஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து பறவைகள் சத்தம் பாருங்கள், ஒரு சத்தத்தை காணும். ஏன்னு தெரியல, நைட்டு வந்து மழை பெஞ்சதுனால ஒருவேளை பறவைகள்லாம் போயிடுச்சு போல இருக்கு. மைனா சத்தத்தை காணும், காக்காய் கத்துக்கிட்டு. நிறைய காக்காய் இருக்கணும். காக்காய்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மெயினாக ஒரு சத்தையும் காணும்.
மைனா சத்தம் ஒன்று கிளி சத்தத்தை காணும், என்னாச்சு தெரியல. ஒரே இருட்டு. மணி எத்தனை பார்த்துடலாம், 5:30 வந்தேன். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 10:00 இருக்குது. ரொம்ப பயங்கரமான காற்று நல்லா அடிக்குது. காற்று அடிக்க அடிக்க குளிருது. அப்படி காற்று மழை பெஞ்சதுனால குளிரு. அக்கப்போ குருவி சொல்லுவாங்க, அந்தனோட சத்தம் மட்டும்தான் இப்போது கேட்டிருக்கு, வேறு எதுவும் கேட்கல. முடிஞ்சிருச்சு. வேறு இங்கே ஒரு பறவை சத்தம் இருக்கு. பறவை சத்தம் பாருங்கள். வந்து வந்து நல்லா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார். இங்கே ஒரு பெரிய மைதானம் ஆயிருக்கு. இங்கே உள்ளவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. நல்ல சிலு 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 காற்று அடிக்குது. சில்லுன்னு நேற்று ராத்திரி வந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்லா வந்து காற்று அடிக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து வெளிச்சம் வரல, 5:30 தான். அது லேசான ஒரு சரி. நான் வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் நேரம் வந்திருக்கேன், 10 நிமிஷம் இங்கே உட்காரலாம், அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், காக்காய்கள்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. மற்றபடி எந்த பறவை சத்தமே, பொதுவாக பறவை சத்தம் 5:30 வந்து அப்படி இருக்கும். ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லை, அது ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், காக்காயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. மற்றபடி அமைதியாக இருக்குது. விழிஞ்சிருச்சு, உட்காந்தா கொசு பிடிக்குது. கிளி சத்தங்கள்லாம் கேட்குது. மணி 6:00. கிளி சத்தம்லாம் கேட்குது, இப்போ தான் கேட்குது. நல்லா வெடிஞ்சிச்சு, வெளிச்சமாக இருக்கு பாருங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கு. இப்போ லேசாக மழை பெஞ்சிருந்த மயில்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நைட்டு வேறு மழை வேறு பெஞ்சிருக்கு. இப்போ வந்து நிறைய மைனாக்கள்லாம் சத்தம் வர்றாங்க. சத்தம் மைனாக்கள்லாம் சத்தம் கூட வந்துடுச்சு. காற்று நல்லா அடிக்குது சிலு சிலுன்னு. போகும்போது ஒரு சத்தம் இல்லை, இப்போ தான் எல்லா மக்காலும் சத்தம் வருது. போகும்போது காக்கா சத்தம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இப்போ மைனாக்கள் சத்தம்லாம் வந்துடுச்சு. அவர்கள் என்ன கற்று கற்று இந்த சைடு பீகாக் இல்லை, எந்தெந்த பக்கம் இருக்கணுமோ அங்கே தான் பீகாக் இருக்கு. இந்த பக்கம் பீகாக் இல்லை. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
வச்சாங்க பரவாயில்ல. மைனா சத்தம் வந்துடுச்சு, அப்புறம் வந்து கிளிகள் சத்தம் வந்துடுச்சு, எல்லா சத்தமும் வந்துடுச்சு. போகும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தது. 5:30 மணிக்கு ஒரு சத்தம் இல்லை. இப்போ எல்லா பறவைகளோட சத்தமும் வந்துடுச்சு. ஒரு வெளிச்சம் கூட வந்துடுச்சு. அந்த பிக் பில்டிங் வந்து இருட்டாக தெரிஞ்சது பாருங்க, எப்படி பாருங்க. அது கூட வந்து நல்ல வெளிச்சமாக தெரியுது. அக்கா சத்தம் பாருங்க, கூட்டம் போகும்போது எவ்வளோ அமைதியாக இருந்து அஞ்சரிக்கு பாருங்க. கிளி சத்தம், மயிலா சத்தம், இடத்துல வந்து பாருங்க பாருங்க. மரங்கள் ரெண்டும் என்ட்ரன்ஸு இங்கேருந்து வீடியோ வச்சா ரொம்ப நல்லா தெரியுது. ரெண்டு பக்கம் மரங்கள், இந்த இடம் பாருங்க. ஒன்று போகலாம், எல்லாமே நல்லா இருக்கும். மரங்கள் தான், எல்லாமே மரங்கள் தான். வயக்காடு பாருங்க, பச்சை பசேன்னு வயல்,